ராஜஸ்தானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த ராஜ்வாடி தாலி பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டோட நம்ம சென்னையில் எங்கடா கிடைக்குதுன்னு என் ஃப்ரெண்டு என்னை கேட்டப்போ அவனை நான் கூப்பிட்டு வந்த இடம் தான் இந்த அண்ணா நகரில் இருக்கிற ராஜஸ்தானி தாபா. ஆம்பியன்ஸை பார்த்து வாயை பொணந்துட்டு நேராக ஃபஸ்ட்டு ஒரு 20 ரூபாய்க்கு மசாலா பாப்பாடு வாங்கினவங்க. அது எனக்கு என்னமோ டேஸ்ட் ஆவரேஜாக தான் பட்டுச்சு. பட் நாங்கள் இவங்கள்ட்ட மெயினாக ட்ரை பண்ண போனதே அவங்க 350க்கு தர இந்த ராஜ்வாடி தாலி தான். மோர் வச்சு செய்கிற கடியிலேருந்து டால் ஃப்ரை, பட்டாணி வச்சு செய்கிற மட்டர் மசாலா, பேசன் மிர்ச்சி எல்லாமே பக்கமாக இருந்தாலும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற சப்பாத்தி தான் இங்கே இருக்கிற மெயின் ஹைலைட்டே. அன்லிமிட்டடாக வச்சுட்டே இருப்பாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க பஜ்ஜி மிளகா வச்சு செய்கிற இந்த பேசன் மிர்ச்சி மசாலா தான். கடலையெல்லாம் அரைச்சி போட்டிருந்தாங்க, டேஸ்ட் பயங்கர ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. இந்த தாலியிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டிஷ்னால் இவங்க கொடுக்குற ஸ்வீட்டான இந்த மல்போவா தான். அதோட 45 ரூபீஸ்க்கு ஒரு ரப்டியை வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். 350க்கு வர்த்துன்னு நீங்களே சொல்லுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. இது போக நாங்கள் இவங்கள்ட்ட பன்னீர் தடக்கா மசாலாவில் இருந்து கோபி பரோட்டா, ஆலு பரோட்டா, மூலி பரோட்டான்னு மூணுமே வாங்கியிருந்தோம். அதில் எங்களுக்கு மனசில் நிற்கக்கூடிய அளவு இருந்ததுன்னா அந்த கோபி பரோட்டா தான். கோபி பரோட்டானா வேற எதுவும் இல்லைங்க, காலிஃப்ளவர் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி கொடுக்குற சப்பாத்தியை தான் கோபி பரோட்டான்னு சொல்லுவாங்க. அது இந்த பன்னீர் தடக்காவோட சாப்பிடும் போது காட் லெவலில் இருந்துச்சுங்க, செம்ம வர்த்து. கடைசியாக ராம்ஸ் கஃபேல ஒரு டீயை குடிச்சு அன்றைக்கி லஞ்சை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த டிஷ்ஷஸோட பேர், இதோட டீட்டெயில், இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ணா நகர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு விசிட்டை போடுங்க.